நிச்சயமாக இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறும். எந்த அளவுக்கு நம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கோவிட் பெருந்தொற்றிலிருந்து தமிழ்நாட்டை விடுவித்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்ல முடியும். தேர்தல் நேரத்துல 4000 ரூபாய் குடுத்துறேன் சொல்லி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அந்த 4000 ரூபாயையும் மளிகை பொருட்களையும் தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நாம் ஆளுங்கட்சியில இருப்பதால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் இன்று ஆட்சி பொறுப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த தடைகள் மறுபடியும் வந்து விடாமல் மக்களுக்கான திட்டங்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும். தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்து முதலமைச்சர் இங்கே அதற்கான வழிவகைகளை காண்போம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நிச்சயமாக இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பணிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல தேர்தல்களில் பல தேர்தல் களங்களை பார்த்திருக்கக்கூடியவர்கள், வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் தேர்தல் பணி, களப்பணி எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை கண்ணும் கருத்துமாக கவனமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாக்காளர் பட்டியல் சரி செய்வதிலிருந்து தொடங்கி அந்த பட்டியல் நியாயமான பட்டியலா இருக்கா, விடுப்ப யாருடைய பெயரையாவது புதிதாக தேவை இல்லாமல் சேர்ந்திருக்கிறார்களா, அல்லது நியாயமாக இருக்க வேண்டியவர்களுடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்து விடுபட்டு இருக்கிறதா, புதிய பெயர்கள் சேர்க்கப்பட வேண்டிய பெயர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்பதையெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நாம் மிக கவனமாக முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அடுத்து இந்த தேர்தலிலே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நாளிலிருந்து தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு நம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கோவிட் பெருந்தொற்றிலிருந்து தமிழ்நாட்டை விடுவித்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்ல முடியும். இன்று ஒரு காலகட்டத்திலே ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட காலகட்டத்திலே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பயத்தோடு நாம் இருந்தோம். தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. முழு அடைப்பை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே, பொருளாதாரம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்று கொரோனாவை மிகப்பெரிய அளவிற்கு கட்டுப்படுத்தி தடுப்பூசியை பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்திருக்கிறது என்று அந்த பெருமையோடு நாம் மக்களை அழைக்க முடியும். அந்த சாதனையோடு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேர்தல் நேரத்துல 4000 ரூபாய் குடுத்துறன் சொல்லி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அந்த 4000 ரூபாயையும் மளிகை பொருட்களையும் தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்துகளிலே பயணம் இலவசம் என்று அறிவித்தோம். தேர்தல் நேரத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இங்கே பேசிய நம்முடைய
பேரூர்கண்ட சேனாளர் அவர்கள் ரவி சிவகுமார் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு கோரிக்கை பட்டியலை இங்கே வைத்திருக்கிறார். அவர் ஒன்றே ஒன்றை மறந்துவிட்டார். இன்று அவர் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார், கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்திலே அவர் இல்லை. அதை தாண்டி வந்துவிட்டோம். அதனால் கோரிக்கைகள் வைக்க வேண்டிய நிலையிலே, ஏனென்றால் நமக்கு தெரியும் அவர் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல, இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தரக்கூடிய நிதியை நம்மளா போய் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது நம்ம போய் ஏதாவது மக்களுக்கான திட்டத்தை கொடுத்தா நிச்சயமா செய்ய மாட்டாங்க. உறுதியாக செய்யக்கூடாது என்று இருந்தவர்கள் தான் அதிமுக. ஆனா நான் என்னுடைய மக்களவை நிதியும் உறுதுண நிதியோ இல்லைன்னா அவருடைய சட்டமன்ற நிதியையோ கொண்டு போய் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை ஒரு கட்டணம் கேட்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சமூக நல கூட கேட்கிறாங்கன்னா அதை செய்து தர வேண்டும் என்றால் கூட 1000 தடைகளை கடந்துதான் சில பல போராட்டங்கள். ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு எஸ்டிமேட் போடுறாங்கன்னா நாங்க பணம் கொடுக்கிறோம், எங்க குறிப்பிட்ட நிதியிலிருந்து கொடுக்கிறோம்னா அதை உடனே ரெட்டி பார்ப்பாங்க. 30 லட்சம்னா 60 லட்சம் கட்ட முடியும்னுவாங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்றொன்றும் போராட்டமாகத்தான் மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இருந்தோம். இன்று அந்த நிலை இல்லை. இன்று நாம் ஆளுங்கட்சியில இருப்பதால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். முதலமைச்சருடைய கவனத்துக்கு தேர்தல் நேரத்துல மக்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் உங்கள் தொகுதியின் ஸ்டாலின் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியின் வழியாக லட்சக்கணக்கான மனுக்களை மக்களிடமிருந்து பெற்றார். ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு 100 நாள்ல அதை நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தூத்துக்குடினா அந்த உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் வழியாக அதிகமாக மனுக்களை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி என்ற பெருமை நமக்கு உண்டு. இப்படி மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு நாம் மக்களை சந்திக்க முடியும். இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், நம்ம திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சரியாக சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் நடுவிலே எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்றால் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய கூட்டணி இயக்கங்களையும் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். உங்களுக்கே தெரியும், மறுபடியும் நம்மளுடைய திட்டங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட போய் மக்களுக்கு சேர்வதற்கு தடை வந்துவிடக் கூடாது. எத்தனையோ தடைகளை தாண்டிதான் இன்று ஆட்சி பொறுப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த தடைகள் மறுபடியும் வந்து விடாமல் மக்களுக்கான திட்டங்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நாம் பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தலிலே இங்கே பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சாலைகள் சரியாக இல்லை, இங்கே வந்து வேலை வாய்ப்புகளுக்கு வழி இல்லை. ஒரு காலகட்டத்திலே போன வாரம்தான் அமைச்சரும் நானும் இங்கே ஒரு கூட்டங்களுக்கு வந்திருந்தோம், அங்கேயும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இங்கு வேலை வாய்ப்புகளுக்கு வழி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. ஒரு காலகட்டத்திலே மிக செழிப்பாக இருந்த பகுதி இன்று மக்கள் வந்து கடைநிதிகள்ல போய் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது மீண்டும் வளத்தோடு பொருளாதார வளம் பெற்ற பகுதியாக மாற வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்ற உறுதியை தருகிறேன். இங்கே தொழில் தொடங்குவதற்கு, இங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்து முதலமைச்சர் இங்கே அதற்கான வழிவகைகளை காண்போம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன். அதே நேரத்திலே இந்த தேர்தலில்
வெற்றி என்பது தொடர்ந்து உழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நாம் தரக்கூடிய பரிசு. சாதாரண வெற்றியாக இந்த வெற்றி இருக்கக்கூடாது, முழுமையான வெற்றியாக. அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேற யாருக்கும் வாய்ப்பே இல்லை, நாம் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற அந்த நிலையை நாம் இந்த தேர்தலிலே உருவாக்கி காட்ட வேண்டும், காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.